அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு மை சேனல் மை ஜர்னி ஆஃப் இஸ்லாம். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோல நம்ம இவ்வாறு தொழக்கூடியவர்களுக்கு 27 மடங்குகள் நன்மைகள் கிடைக்கும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஸோ எவ்வாறு தொழக்கூடியவர்களுக்கு நபி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நன்மை, இந்த ஒரு நன்மையை அடைவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மட்டுமே இருக்குது. இந்த ஒரு ஹதீஸ், இந்த ஒரு விஷயம் ஆண்களுக்கு மட்டுமே பொருந்தும், பெண்களுக்கு பொருந்தாது, பெண்கள் இந்த ஒரு விஷயத்தில் நன்மையை அடைய முடியாது அப்படிங்கிறதையும் இப்போ நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ முதல்ல புகாரில இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ், இந்த ஒரு ஹதீஸ அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா, ஒருவர் தனியாக வீட்டில் தொழுவதை விடவும், கடை தெருவில் தொழுவதை விடவும், ஜமாத்தாக கூட்டுத் தொழுகை தொழுவது மதிப்பில் 25 மடங்கு தொழுகைகள் கூடுதலாகும் என்பதாக சொன்னாங்களா. சுபஹானல்லாஹ். இன்னும் பார்த்தீங்கன்னா புகாரிலேயே இடம்பெறக்கூடிய இன்னொரு ஹதீஸ், இந்த ஒரு ஹதீஸ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா, தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக கூட்டுத் தொழுகை தொழுவது 27 மடங்குகள் சிறந்ததாகும் என்பதாக. சுபஹானல்லாஹ். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த ஹதீஸில் நம்ம வீட்லேயோ அல்லது கடை தெருவிலையோ அல்லது வேறு ஏதாவது இடங்களையோ நம்ம தொழுகிறதை விட ஜமாத்தா தொழுகும் போது அந்த ஒரு தொழுகையினுடைய மதிப்பானது 25 மடங்கு கூடுதலான தொழுகைகளுக்கு சமமானது அப்படிங்கிறத நபியவர்கள் சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பார்த்த ஹதீஸில் இன்னும் அதிகமாக, இன்னும் கூடுதலாக ஜமாத்தாக தொழுகிறது அப்படிங்கிறது 27 மடங்கு நன்மைகளை தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சுபஹானல்லாஹ். ஸோ ஆண்கள் இந்த ஜமாத்தான தொழுகைக்கு, கூட்டு தொழுகைக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் நன்மையை கொடுக்கறா அப்படிங்கிறத முழுமையாக உணர்ந்து, முழுமையாக தெரிந்து கொண்டு முடிந்த அளவுக்கு வீட்டிலையோ கடை தெருவிலையோ இல்லை மற்ற இடங்கள்லையோ தொழுகிறத தவிர்த்து கொண்டு ஒவ்வொரு நேர தொழுகையுமே பள்ளிவாசலுக்கு போய் ஜமாத்தாக தொழுவதை கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் அதில் இந்த அளவுக்கு நன்மையையும் சிறப்பையும் வைத்திருக்கான் அப்படிங்கிறத ஆண்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் புரிந்து கொண்டு அந்த நன்மைகளையும் தவற விடாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.